pan de doble. ஒவ்வொரு வருஷமும் உலக சுகாதார அமைப்பினால் செப்டம்பர் 29 வந்து உலக இதய தினமாக கொண்டாடப்படுறோம், கொண்டாடிட்டுருக்கோம். நமக்கு இருக்கிறது வந்து ஒரு இதயம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ கிட்னி அந்த மாதிரி ஒரு பொருள் ரெண்டு இருக்கா, இதயம் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இதயம் வந்து ஒரு இன்ஜின், ஒரு மனுஷனோட இன்ஜின், அது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு சாவி மாதிரி கூட எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ இதனால் இதை வந்து இதில் நிறைய வியாதிகள் வருது, இதுக்கு காரணமே நம்ம தான். ஸோ இதை எப்படி எப்படிலாம் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இதயத்தோட ஒவ்வொருத்தரோட இதயமும் நல்லா இருக்கணுங்கிறது அவங்கவுங்க உரிமை. ஸோ அதனால் நம்ம வந்து இதயத்தை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறது நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உலகத்தில் வந்து 17.9 மில்லியன் மக்கள் வந்து இந்த இதய வியாதினால் வருஷத்துக்கு இத்தனை பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதோ ஃபஸ்ட் வந்து இந்த இதய வியாதி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து உடல் பயிற்சியின்மை, இன்னொன்று வந்து புகைப்பழக்கம், இன்னொன்று வந்து அன்ஹெல்தி ஃபுட், அதாவது சுகாதாரம் இல்லாத ஒரு சாப்பாடு உணவு பழக்கங்கள். ஸோ இந்த மூணு தான் முக்கியமான காரணம். இந்த மூணையும் நம்ம வந்து எப்படி கையாளுந்தோமோ கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதய வியாதி வர்றதை நம்ம தடுத்துக்கிடலாம். ஸோ எப்படி எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்ணங்கள் நல்லா இருக்கணும், அது முக்கியம். ரொம்ப திங்க் ஹெல்த்தி வாங்க, திங்க் ஹெல்த்தி ஃபார் ஹெல்த்தி ஹார்ட். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு வந்து எப்படி ஒரு டான்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெய்லி வாக்கிங் போகிறது. ஸோ இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம வேலைக்கு போகிறது கூட நம்ம நடந்து போகலாம், பக்கத்தில் இருந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு முந்தின ஸ்டாப்பில் இறங்கிட்டு அப்புறம் நடந்து போகலாம், இல்லை சைக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ளலாம். அதுமாரி ஓய்வு நாட்களில், லீவ் நாட்களில் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்து டைம் செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஃபேமிலியோட சம் கேம்ஸ் விளையாடலாம், பீச்சுக்கு போகலாம், இல்லைன்னா பார்க்குக்கு போய் கேம்ஸ் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சியை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உணவு பழக்கங்கள், உணவு பழக்கங்களில் இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சாப்பாடுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். கூடுமானவரை வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பொதுவாகவே ஆரோக்கியமானதாக வெளியில் வாங்கி சாப்பிட்றது. அடுத்து வந்து புகைப்பழக்கம், புகைப்பழக்கத்தை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். நிறுத்துறது மட்டும் இல்லை, இன்னொருத்தங்க ஸ்மோக் பண்ணுறத கூட நம்ம நிறுத்துறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்கள் பண்ணினாலே முக்கால்வாசி ப்ராப்ளமை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். நான் வந்து டாக்டர் ஸ்ரீனிவாசன், இதய மருத்துவ நிபுணர்.